தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் நடைபெற்ற வளர்ச்சித் திட்டப் பணிகள், கொரோனா நோய் தடுப்புப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதாலேயே இந்த உள்ஒதுக்கீடு கொண்டுவரப்பட்டதாகவும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு இந்த ஒதுக்கீடு பொருந்தாது என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு குறித்து கல்வி நிறுவனங்கள் பெற்றோரின் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், வரும் 9ஆம் தேதி கருத்துக்கள் கேட்கப்பட்டு அதன்படி அரசு முடிவெடுக்கும் என்றும் முதலமைச்சர் கூறினார். தமிழகத்தில் கொரோனா தொற்று பரவல் படிப்படியாக குறைந்து வருவதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். முன்னதாக பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார்.